ஹலோ, வெல்கம் டு லின்சிஸ் கேஸ்டில். இன்றைக்கி நம்ம ரிமைனிங் இன்டோர் பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் நான் வந்து ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருக்கேன். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சக்குலண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்குலண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வாட்டர் நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அந்த வாட்டர் எல்லாமே இது சக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான டைம் அப்போது அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு ஒரு நேம்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து சக்யூலண்ட் ஃபேமிலியில் வந்து வர பிளான்ஸு. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜேட் பிளான்ட் இங்கே இருக்குது. இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து என்னோடய ஃபாதர் இன்லா ஊட்டியிலேருந்து எனக்காக ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டில் அங்கேருந்து. ஸோ இதுதான் ஜேட்லாம் இப்போ தான் அழகாக துளுத்து வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஜேட் பிளான்ட்டு. இப்போ இது வந்து எனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா அழகாக க்ரோ ஆகுது. இப்போது நம்ம நெக்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து என்கிட்ட இருக்கிறதானா மணி பிளான்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ மணி பிளான்ட் வந்து நம்ம வீட்டில் வச்சோன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மட்டும் இல்லை, பட் எனக்கு வந்து மணி பிளான்ஸ் வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் இல்லையா. அண்ட் நிறைய வந்து நான் வாட்டரில் வச்சு ட்ரை பண்ணிட்டேன். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வருது. அதுக்கப்புறமா வந்து அதோடைய குவாலிட்டி ஆஃப் த ரூட்ஸ் வந்து சரியாக இருக்கிறது இல்லை. என்ன தான் நம்ம அடிக்கடி தண்ணி மாற்றினாலும். ஸோ அதோட டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதனால் நான் கம்போஸ்ட் எல்லாம் போட்டு சாயிலே வச்சிட்டேன். சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்துலலாம் மணி பிளான்ட் வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வாழை இலை அளவுக்கு நல்ல பெருசாகவே இருக்கும், ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கும், ஜெயிண்ட் மணி பிளான்ட் மாதிரி. ஸோ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன லீவ்ஸ் வந்து இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப டைனியாக க்யூட்டாக இருக்கும். எனக்கு பெரிய லீவ்ஸை விட சின்ன லீவ்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு கோட் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆல் வி நீட் இஸ் லவ். ஸோ இப்போ இந்த பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் 3 days ஒன்ஸ் தான் வாட்டரிங் பண்ணுவேன் இல்லைங்களா. ஸோ சில நேரம் நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னா இந்த கோட் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வரும், ஐயோ செடிக்கு தண்ணி ஊற்றணுமே அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நான் 4 அன்னைக்கு நான் தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ அதுக்காக தான் எனக்கு வந்து இந்த கோட் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் எல்லா லிவிங் திங்ஸ்க்குமே வந்து லவ்ன்றது வந்து கண்டிப்பாக தேவை இல்லையா. ஸோ மேட்டர் எனி ரிலேஷன்ஷிப், லவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் பிளான்ட்ஸுமே வந்து ஒரு லிவிங் திங்கன்றதுனால அதுக்குமே வந்து லவ் இருந்தால் தான் இந்த மாதிரி அழகாக நிறைய ரூட்ஸோட பிரான்ச்சஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வளரும். ஸோ அதுக்காக வந்து இந்த கோட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிளான்ட்டு, இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 colors இருக்கும், அதாவது க்ரீன் அண்ட் க்ரீம் கலர். ஸோ இதுவும் வந்து லீவ்ஸ் மேக்ஸிமம் இவ்வளோதான், இதுக்கு மீறி வளராது. ஸோ இந்த பர்டிகுலர் மணி பிளான்ட் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அதர் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்கும், இது ரொம்ப டைனியாக இருக்கும். இந்த வீடியோவில் மேபி உங்களுக்கு பெருசாக தெரியுதான்னு தெரியல, பட் அதுவுமே வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். அண்டு இன்னொரு பிளான்ட் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீனில் இருக்கும், கீழே இருக்கிற லீவ்ஸ்லாம் வந்து பிஞ்சஸ் ஆஃப் எல்லோ வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஷேட் ஆஃப் எல்லோ மாதிரியும் இருக்கும், க்ரீன் மாதிரியும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு போன்சாய் வெரைட்டி. இது வந்து அகெயின் ஒரு கிஃப்ட்டு தான், என்னோடய சித்தி வந்து இது எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அகெயின் இது ஊட்டியிலேருந்து ஷூட் பண்ணிட்டு வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன்சாய் வெரைட்டி வந்து இருக்குது. இது வந்து ஃப்ளவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொன்னாங்க, பட் எனக்கு தெரியல அது இனிமேல் வளர்ந்தால் தான் தெரியும். அண்ட் ஊட்டியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட லீவ்ஸ் வந்து ரொம்பவே இந்த மாதிரி இருந்தது, ஸ்மாலாக. நம்ம கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய லீவ்ஸாகவே வர மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது ஒரு வெரைட்டி. இதில் வந்து நான் சிராமிக் பாட் அதிலே இருந்தது. ஸோ நாங்கள் அதை எதுவும் மூவ் பண்ணல, அதை அப்படியே வச்சுட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்னேக் பிளான்ட். ஸோ இந்த ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து இது வச்சா ஸ்னேக் வருமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இதோட லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் எப்படி வளைஞ்சி வளைஞ்சி போகும் அந்த மாதிரி இதோட லீவ்ஸ் வந்து ரொம்ப வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும். அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னா, இது வந்து மதர் இன்லா டங் பிளான்ட் அப்படின்னும் கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ டங் மாதிரி இருக்கிறதுனாலையும் இது வந்து இதுக்கு 2 இன்ட்ரெஸ்டிங்கான நேம் இருக்குது. ஸோ இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான
ஏர் பியூரிஃபையர், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ஐ கேன் பீட் த பொல்யூஷன் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா இது பார்க்கும்போது மேபி அவங்களுக்கும் வந்து ஒரு நியூ லேர்னிங்காக கூட இருக்கலாம், இதை பற்றி தெரியல அப்படின்னா. ஸோ நீங்களுமே வந்து இந்த நேச்சுரல் ஏர் பியூரிஃபையரை நீங்கள் வந்து வீட்டில் வந்து வைக்கலாம். இதோடைய பாட் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி காட்டினது வந்து ஃபீமேல், இது வந்து மேல். இது மேல் பாட் அப்படின்றதுனால இதில் வந்து நான் இந்த ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ தட் மேலுக்கு வந்து கொஞ்சம் லெஸ் ஹேர் ஆகிருக்கும் இல்லையா, அதனால் வந்து மேல் பாட்டுக்கு நான் இந்த மாதிரி ஸ்னேக் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இதுவும் நான் சொன்ன இல்லைங்களா, என்னோடய ஃப்ரெண்டோட கிஃப்ட்டு. ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி காட்டினது நான். ஸோ அதனால் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பாட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் பாட்ஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை ஒன்றா வச்சுருக்கேன். இந்த ஃபீமேல் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து மூக்குத்திலாம் போட்டிருக்கோம், அண்டு தோடெல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி மேலுக்குமே வந்து இந்த மாதிரி தோடு இருக்குது, அது இங்கேருந்து விழுந்துருச்சு, அது வந்து திருப்பி நான் வந்து ஒட்ட வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இது காதில் போட்டுட்டு. ஸோ இன்றைக்கோட எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். Please subscribe to Lindsay's Castle. Like, share and comment. Thank you so much for watching. Bye-bye.